கர்த்தருடைய பரிசுத்தம் சூத்திரம் இன்றைக்குமா எரேமியா 33:3 தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்போமா. எரேமியா 33:3, இது ஒரு விசேஷித்த ஒரு வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன். இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடுப்பா அப்படின்றாரு. என்னவாங்க, அவரை நோக்கி கூப்பிடணும்னு அவர் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. உனக்கு உபத்திரம் வருகிறது, பிரச்சனை வருதெல்லாம் அவருக்கு தெரியும், தெரியாமல் இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீ உலகத்து மனுஷனை பார்த்து அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட இது போகிறோம் அது வரும்னு பார்த்துட்டு இருக்காத, என்னை நோக்கி கூப்பிடு. என்னவாங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து. ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடும்போது உத்தரவு கொடுப்பேன். இன்றைக்கி அநேக நேரத்தில் பாருங்கள், ஜனங்க பார்த்துருக்கீங்களா, சில நேரத்தில் இந்த பிள்ளைங்க கூட சொல்ல நேரத்தில் நம்ம சொன்னால் காது கேட்காத மாதிரி அப்போ தான் உட்காந்துட்ருப்பானுங்க. அப்போ தான் உட்காந்து டிவியை பார்த்துன்னு இருப்பாங்க, அப்போ தான் உட்காந்து இது பார்த்துன்னு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா, கடவுளும் சரி மனவையும் சரி அப்போ தான் ரொம்ப சீரியஸாக உட்காந்து நோண்டி இருப்பாங்க ஏதாவது ஒன்று. ஆனால் கத்தரை அப்படி இல்லை, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. அவர் நோக்கி கூப்பிடு. சில நேரத்தில் நான் உத்தரவு கொடுப்பேன், சில நேரத்தில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இல்லை, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் என்னவா, நீ அறியாது, உனக்கு தெரியாது, உனக்கு புரியாது, எல்லாம் நம்ம அறிஞ்சவங்க இல்லை, ஆனால் நீ அறியாததும் உனக்கு தெரியாது. அடுத்தது, உனக்கு எட்டாததும் உன்னால் ரீச் பண்ண முடியாது. நீ ஒரு அதை பற்றி யோசிக்கல, அதை பற்றி தெரியும், ஆனால் உனக்கு எட்டாதது. எனக்கு எட்டாத உயரத்தில் என்னை நிறுத்துகிறவர், உனக்கு எட்டாத உயரத்தில், மனுஷனுக்கு எட்ட முடியாத உயரத்திலே உன்னை உயர்த்துகிறவர், உனக்கு எட்டாத ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அருமையான சகோதரிய சகோதரியே, ஒரு நாள் நான் என்னை அழைத்திருந்தார்கள் ஒரு மீட்டிங்காக. அந்த மீட்டிங்காக போயிருந்தேன் நான், பப்புவா என்று சொல்லி அந்த ஒரு ஊருக்காக நான் போயிருந்தேன். போயிருந்தபோது குரூசேட் அங்கே, அப்போது ஷேரட்டனில் ஹோட்டல் ஷேரட்டனில் அங்கே தங்கியிருந்தேன். கீழே இறங்கி போகணும், கீழே இறங்கி போகலாங்க, எல்லாம் டைம் ஆச்சுன்னு சொன்னாங்க. கீழே இறங்கி போகலான்னு சொல்கிற நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா வயின் வயின் வயின்னு சத்தம், எது போலீஸ் சத்தம். இப்போ மனசில் நினச்சிக்கிட்டேன், என்னான்னு, ஐயோ நம்ம போகிற நேரம் பார்த்து இந்த போலீஸ்காரங்க எவனோ விஐபி போகிறான், எல்லாம் இப்போ டிராஃபிக்கை பிளாக் பண்ணுவானுங்க, நம்ம டிலே ஆகிட போகுது, முக்கியமான குரூசைடுக்கு போகிறோம், அந்த வெளிநாட்டில் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு என் மாணவிகிட்டையும் சொன்னேன். ஐயோ இந்த மாதிரி குரூசைடில் போகும்போது எப்படி, சரி எதாக இருந்தாலும் நம்ம சோகம் பண்ணலாம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இறங்கி போனோம். இறங்கி போன உடனே போய் பார்த்தாக்கா எல்லாம் காருங்க, விஐபி காருங்கெல்லாம் நிற்குது, எல்லாம் விலை உயர்ந்த காருங்க எல்லாம் நிற்குது. முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விஐபி போலீஸு எல்லாம் நிற்குது, இந்த பைலட்டுன்னு சொல்லுவாங்களே அது நிற்குது முன்னால். போலீஸில் ரெண்டு பைக்கில் வேறு நிற்கிறானுங்க, எல்லாம் நிற்கிறானுங்க. அப்புறம் நான் கீழே இறங்கி வந்த உடனே எங்கே எந்த கார் அப்படின்னு கேட்டேன், எங்கே நம்ம கார் அப்படின்னு. அப்போ முன்னால் ஒரு கார் நிற்குது, பின்னால் ஒரு கார் நிற்குது, நடுவில் ஒரு காரு, எல்லாம் விலையுறந்த காருங்க, எக்ஸ்பென்சிவ் காருங்க நிற்குது. சரி நடுவில் இருக்க காரில் ஏறுங்க, நாங்கள் சரின்னு ஏறியாச்சு. ஏறிட்டு உள்ளே உட்காந்தாச்சு, உட்காந்துட்டு உட்காந்தோடனே சரி போகலாம் அப்படின்னு சரின்னு போனாங்க. போன உடனே பார்த்தா அந்த பைலட்டு கார் போகுது. ஐயோ என்னடா இது, ரொம்ப போகிற நேரம் பார்த்து இது வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் பேசாமல் உள்ள, ஐயோ கத்தாவை இது என்ன இது இப்படி பிரச்சனை அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன். ஒரு ஃபியூ செகண்ட் தான் அப்படி நினச்சேன். இப்போ நினச்சா பார்த்தா என்னாச்சு, இது பார்த்தா நம்ம போகிற வழியெல்லாம் போகுது, எது பைலட்டு முன்னால் அது போகிற வழி தான் நம்ம கார் போகுது. எனக்கு முன்னால் ஒரு கார், பின்னால் ஒரு கார் இருக்குது, எல்லாம் உயர்ந்த எக்ஸ்பென்சிவ் காருங்க, ரெண்டுத்துலேயும் போலீஸ் வேறு இருக்கிறானுங்க. அப்போது நான் கேட்டேன், யாருப்பா விஐபி போடுறது, எல்லாம் போலீஸ் இப்படி போகுது அப்படின்னு. அவர் சொன்னார், சார் நீங்கள் தான் சார் அப்படின்னாரு. ஐயோ கத்தாவே முன்னால் கையாருக்கார் அப்படின்னு கேட்டேன்.
முன்னால் போகிறது போலீஸ் சீஃப்கார் அப்படின்னாருங்க. யார் அந்த ஸ்டேட்டுக்கு போலீஸ் சீஃப்கார். பின்னால் வர்றது யார் காரணம்? மேயர் கார் அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எட்டாவதும் அறியாதும் பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்ம நினச்சி கூட பார்க்கல, ஐயோ எப்படியா டைமுக்கு போனான்னு நினைக்கிறோம். ஆமாம், நம்ம போகும்போது பாருங்கள் எல்லா சிக்னலையும் ஆஃப் பண்ணிட்டானுங்க. ஆஃப் பண்ணிட்டு காரு போகுது அப்படியே. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட எட்டாதமான பெரிய காரியங்களை செய்கிறவர். என் சொந்த நாட்டில் கூட அப்படி கனப்படுத்தலை, ஆனால் வெளிநாட்டில் கர்த்தர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். அருமையான சகோதரி சகோதரி, நீ எட்டாதும் அறியாதமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வார். கவலைப்படாத. இன்னைக்கு பிரச்சனை பாடுகள், ஐயோ ஏன் எனக்கு உபத்திரம் நினைக்கலாம், ஆனால் கர்த்தருடைய உயர்த்துகிறவராக இருக்கிறார். சோ மூலமா சர்வலவரே, இன்றைக்கு அவனுடைய சமுத்திரம் வருகிறோம். என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீரே, இன்றைக்கி நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம்ப்பா. எங்களுக்கு உண்மை விட்டா வேறு யார் பாருக்காங்க? இறங்குவீராக. பிள்ளைகளுக்கு இறங்குவீராக, இறங்குவீராக. அவள் எட்டாதும் புரியாதும் அறியாதுமான பெரிய காரியத்தை இன்றைக்கு செய்வீராக வாழ்க்கையிலே. இன்றைக்கு இந்த ஜபத்தை கேட்டு அவளுக்கு பெரிய ஆசுவாத்தை பெரிய காரியங்களை செய்திடலாம். அவளுக்கு புரியாதும் எட்டாதமான பெரிய காரியங்களை செய்து அவளை ஆசிரியத்து நடத்துகிறாங்க. யாழ்களை ஒப்பிடுகிறோம் இராண்டுகளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிரியப்பார்கள். ஹல்லேலூயா.